இந்தியா சாம்பியன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணிகள் மோதிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக லெஜண்ட் டி ட்வெண்ட்டி தொடரின் இறுதிப் போட்டியில் அம்பாத்தி ராயுடு அதிரடியாக ஆடி அரை சதம் அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் அவர் அதிரடியாக ஆடத் துவங்கிய பாகிஸ்தான் அணியின் அணிக்கு தோல்வி பயம் ஏற்பட்டது அப்போது பாகிஸ்தானை சேர்ந்த பத்திரிகையாளர் ஃபரீத் கான் அம்பாத்திராடுவை உலக லெஜண்ட் டி ட்வெண்ட்டி தொடரில் சேர்த்ததே தவறு என குற்றச்சாட்டு ஒன்றை எழுப்பி தோல்விக்கு முட்டுக்கொடுக்க கொடுக்க விட்டார் அவர் கூறியதை பாகிஸ்தான் ரசிகர்களும் பிடித்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் அந்த கருத்தை சொல்லி இந்திய அணியின் வெற்றி குறுக்கை வழியில் கிடைத்தது என்பதை போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயன்றனர் இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் உலக லெஜண்ட் சாம்பியன்ஷிப் தொடர் என்பது ஓய்வு பெற்ற முன்னாள் வீரர்களுக்கான டி ட்வெண்ட்டி தொடராகும் இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மட்டுமில்லாமல் மொத்தம் ஆறு அணிகள் சேர்ந்த முன்னாள் வீரர்கள் பங்கேற்றனர் மினி உலக கோப்பை போன்று இந்த தொடர் நடத்தப்பட்டது இதில் முன்னாள் வீரர்கள் மட்டுமே பங்கேற்றார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களில் சிலர் இன்னும் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் டி ட்வெண்ட்டி லீக்களில் மற்ற இளம் வீரர்களுடன் ஆடி வருகின்றார்கள் ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற்று வர்ணனையாளர்களாகவோ அல்லது பயிற்சியாளர்களாகவோ செயல்பட்டு வரும் முன்னாள் வீரர்களும் இந்த தொடரில் பங்கேற்றனர் இப்படி அனைத்து வித முன்னாள் வீரர்களும் இணைந்துதான் இந்த தொடரில் ஆடி உள்ளனர் இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் இலக்கை இந்திய சாம்பியன்ஸ் துரத்திய போது அம்பாத்தி அதிரடியாக ஆடியபோது ஃபரித்கான் அந்த சர்ச்சை கருத்தை வெளியிட்டார் அதில் அம்பாத்தி முழுமையாக ஓய்வு பெற்ற வீரர் இல்லை அவர் இன்னும் உலகம் முழுவதும் உள்ள டி லீக் தொடர்களில் ஆடி வருகின்றார் அவருக்கு முப்பத்தி எட்டு வயதுதான் ஆகின்றது எனவே அவரை முன்னாள் வீரர்களான லெஜண்ட் டி ட்வெண்ட்டி தொடரில் ஆட கூடாது மற்ற வயதான வீரர்களை விட இவர் துடிப்பாக இருப்பதால் எளிதாக ரன் குவிக்கிறார் என்ற கருத்தை முன் வைத்திருக்கிறார் ஆனால் அம்பாதி ராயு போலவே நாற்பது வயது எட்டாத பல வீரர்கள் இந்த தொடரில் ஆடினர் அதேபோல உலகெங்கிலும் உள்ள டி டுவெண்ட்டி தொடர்களில் ஆடும் வீரர்களும் ஆடினர் உதாரணத்திற்கு பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியில் இடம்பெற்ற சோயா மாலிக் இன்னும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தனது ஓய்வை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் டி ட்வெண்ட்டி தொடரில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள அனைத்து டி தொடர்களிலும் இன்னும் ஆடி வருகிறார் அது பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி ஆடிய சர்ஜில் கான் மற்றும் ஹமீர் யாமின் ஆகிய இருவருக்கும் முப்பத்தி நாலு வயதுதான் ஆகின்றது பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சொல்வதைப் போல நாற்பது வயதை தாண்டிய ஓய்வை அறிவித்த வீரர்கள் மட்டுமே இந்த தொடரில் ஆட வேண்டும் என்றால் சோயா மாலிக் சஜில் கான் மற்றும் ஹமீர் யாமின் ஆகிய மூவரும் இந்த தொடரில் ஆடியிருக்க கூடாது பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியின் தோல்விக்கு முட்டுக் கொடுக்கவே இதுபோன்ற சர்ச்சையான கருத்துக்களை பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள் மற்றும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்த போட்டியில் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் இலக்கை இந்திய சாம்பியன்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் எட்டி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது அம்பத்தி ராயு முப்பது பந்துகளில் ஐம்பது ரன்கள் குவித்திருந்தார் யூசப் பதான் பதினாறு பந்துகளில் முப்பது ரன்கள் குவித்திருந்தார் இவர்கள் இருவரின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்